థ్యాంక్ యూ జీసస్ సన్ ఆఫ్ గాడ్. ఏదో ఏసు క్రిస్తువ పత్తి ஒரு திரைப்படம் அவருடைய ஒரு எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கு, அது மாதிரி இது ஒரு வரிசையில் ஒரு படம் அப்படின்னு இதை நினச்சிடக்கூடாது. சன் ஆஃப் காட் வந்து ஏதோ ஒரு கதையோ கட்டுக்கதையோ இதிகாசமோ ஒரு புராணமோ கிடையாது, அது ஒரு வரலாறு. எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும், ஒரு முறை நீங்கள் இதை பார்க்கணும். அதுவும் எஸ்பெஷலி இந்த படத்தில் எனக்கு எத்தனையோ அவருடைய வரலாறு சம்பந்தமாக எடுக்கப்பட்ட படங்கள் பார்த்துருக்கேன். இதில் ஸ்பெஷல் என்னென்னா, அந்த கடைசியில் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் 3 நாள் கழித்து உயிர் தெழுந்த பிறகு அவங்க அப்போஸ்தலர்களோட அப்போஸ்தலர்களோடைய சந்திப்பு, அதுக்கப்புறம் இருந்து மீண்டும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒலிவ மறை மலையிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுதல். Yes, I am coming soon. May the grace of the Lord be with all God's people. Amen. இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் புதுசு. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், பார்க்கலாம். இது இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி. ஏன்னா எத்தனை படங்கள் இதை சார்ந்து எடுக்கிறாங்கன்னு தெரில, எத்தனையோ திரைப்படங்கள் எங்கள் துறையில் வருது. ஆனால் ஒரு கடவுளோட மகனை பற்றிய ஒரு திரைப்படம், இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இது வந்து இது கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த வரலாறை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்திலே ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகள் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை உங்கள் குடும்பத்தினரோடு பாருங்கள், பாக்கியம் பெறுங்கள். இயேசு.